தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Unless you repent, you will perish. Luke 13:3. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர்சுவாசிகளே, மனம் மாறுவோம், வாழ்வு பெறுவோம். ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:6. Curse me not as you curse the fig tree. என்ன செய்தி? Though I be like a barren tree, lest the green leaves of my faith are withered with the fruit of my works. கனிக்கொடா மரமாக நான் இருந்தாலும் கொப்பும் காயுமாக உள்ள என் விசுவாசம் அத்திமரம் போல சபிக்கப்படாமல் இருக்கட்டும். சிறிது விளக்கம். 8 பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, ஒதிய மரம் உத்தரத்துக்கு உதவாது, இதெல்லாம் தமிழ் பழமொழிகள். 8 காய் கசக்கும், பழுத்து இன்னும் பிரயோஜனம் இல்லை. எங்க தோட்டத்தில் கூட அத்திமரம் நல்லா வளர்ந்துருக்குது, அது காட்டு அத்தின்னு சொல்றாங்க. காய் காயா காய்க்குது, ஒன்றும் வவ்வாதான் வந்து தின்னுது, அதை சாப்பிடக்கூடாது. நல்ல நிழல் தருது. ஆண்டவருக்கு நன்றி. ஈயாதாரம் என்றால் பிறருக்கு உதவுவர்கள்தான் வாழ்க்கையினுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். வாழ்க்கையினுடைய பலன் அதுதான், பிறருக்கு நான் உதவ வேண்டும். ஆகவே ஈயாதார் வாழ்ந்தால் என்ன என்பது தமிழ் பழமொழி. அதே போல அடுத்து பாத்தீங்களா, ஒதிய மரம் உத்தரத்துக்கு உதவாது. முருங்க மரம் உடைச்சுக்கும், முருங்க மரம் ஒன்றும் பெரிய மரமா இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். ஒதிய மரம் பார்க்கறதுக்கு நல்லா திம்மையா இருக்கும். அரியாங்குப்பத்தில் 2 மரம் இருக்கு, நல்ல செமத்தியான மரம், நிறைய தலைகள் இருக்கும். ஆனா அது மரத்துல ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த தேக்கு மரமும் வெண்தேக்கும் பர்மா தேக்கும் பல வகையான மரங்கள் இருக்கின்றன அல்லவா, அவைகள் எல்லாம் உறுதியானவை. காற்று மழை வெயில் எல்லாவற்றையும் தாங்கி வளர்ந்து உறுதியாக இருக்கும் பொழுது அதில் பர்னிச்சர்ஸ் செய்யும் பொழுது அந்த ஒரு மாதிரி கரு வட்டத்தை நீங்க பார்க்கலாம் அதுல பர்னிச்சர்ஸ்ல. அதுதான் வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்லுவார்கள். வைரம் பாய்ந்த மரம் என்றால் உறுதியாக இருக்கும். எனக்கு நல்ல அனுபவம், 4 கோவில்களிலே கோவிலுக்குரிய பெஞ்சஸ் அண்ட் பியூஸ், நெல்லித்தோப்பு, பேராலயம், பசிலிக்கா, அரியாங்குப்பம், 4 கோயில்களும் திண்டிவனம் இண்டஸ்ட்ரி ஸ்கூல்ல ஆர்டர் பண்ணி அவங்க நல்லா கேரளாவில இருந்து பெரிய பெரிய திம்மையா வந்து நல்ல மரத்தை போட்டு செய்வாங்க. ஏன்னா காலத்துக்கு இருக்கணும், கோயில்ல 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, காலத்துக்கு இருக்கும். ஏன்னா பேராலயத்துக்கு அப்ப போட்டாங்க, எப்ப போட்டிருப்பாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க பெஞ்சு. இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு தடியா ஒரு அம்மா அம்மணி உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த பக்கம் ஒருத்தவங்க அப்படி தூக்கும், சீசா அடிக்கும். ஆகவே அவங்க பார்த்து உட்கார இதெல்லாம் பார்த்தேன். ஆகவே மக்கள் உதவினார்கள், கேட்டால் போதும் மக்கள் செய்ய போகிறேன். ஆக பாருங்க, அந்த பெஞ்சு போட்டோன்னா அந்த ஆலயத்துக்கு ஒரு
அம்சம் இருக்கு பாருங்க, அருமையா இருக்கும் ஜெபிக்கக்கூடியது. அப்ப அவர்கள் நல்ல மரத்தை கோவிலுக்கு செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். அது எப்படி உறுதியா இருக்கும், ஏன்னா ஒருத்தரும் அவங்க இஷ்டத்து போல இப்படி கூடிக்கலாம் குறுக்கிக்கலாம் இழுத்துக்கலாம் முடியாது, நாலு பேர் வேணும் அதை அசைக்கிறது, ஏன்னா அது பியூஸோட சேர்ந்து முட்டி போடுறதோட சேர்ந்து இருக்கும். நல்ல மரம், வைரம் பாய்ந்த மரம், அது அதனுடைய பலன். கனி கொடுப்பது என்பது மரத்தினுடைய இயல்பு. அதே போல மாமரங்கள் உண்டு. அரியாங்குப்பம் தோட்டத்தில் பங்கு தந்தை நிலத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாமரம் இருக்குது. ஒரு மாமரத்தை மட்டும்தான் ஆல்டர் பாய்ஸ் கண்ணும் கருத்துமா இருப்பான், மாங்காய் அடிச்சுட்டு போவான் இல்லை விழுந்தா எடுத்துட்டு போவான், மற்ற மரத்தை சீண்ட மாட்டான். இந்த மரம் காயும் நல்லா இருக்கும் கனியும் நல்லா இருக்கும், சூப்பரா. அதை ஒருத்தர் டேஸ்ட் பண்ணி ஒரு பிரான்ஸுக்காரர் பிரான்ஸ்லேருந்து வரும்போது புக் பண்ணிடுவாரு, நான் வரேன் எனக்கு எடுத்து வைங்க எனக்கு அந்த மாமரத்து பழம் வேணும். இன்னொரு மரம் புளிப்பு நாறு. பாருங்க இவைகள் எல்லாம் பலனை பொறுத்து அமைகின்றன. அதே போன்று என் வாழ்வு ருசிக்கக்கூடிய வாழ்வாக இருக்குதா, எப்படி இருக்க வேண்டுமாம், உப்பை போல. ஆண்டவர் சொல்லுகின்றார் உப்பானது கரைந்து ருசியை தருகிறது. அல்லது இன்னொரு கருத்து கூட சொல்லலாம், உருளைக்கிழங்கு முட்டை காபித்தூள் மூணையும் சுடுதண்ணியில் போடுங்க. உருளைக்கிழங்கு சுடுதண்ணியில் போட்டால் என்ன ஆகும், குழஞ்சு போயிடும். முட்டையை போட்டா இறுகி போயிடும், முட்டை வெந்துடும். காஃபி தூளை போட்டா கலந்து மனம் தரும், ருசி தரும். நம் வாழ்வு அப்படி இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம இறுகி போகக்கூடாது, இறுகி போய் மூடிக்கொள்ளக்கூடாது. மூடிக்கொள்ளது என்ன, ஆ எனக்கு அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்கல அன்றது இறுகி கொள்வது. எனக்கு ஒரு அருமையான ஃபாதர் தெரியும், ஆஃப் குட் மெமரி, இறந்துட்டாரு. பங்கில் பணி செய்யும் பொழுது பல வேதனைகளை அனுபவித்தவர்களாரு தந்தையர்கள். அவ்வளவு சுலபம் கிடையாது பங்கில் பணி செய்வது என்பது. எல்லாருக்கும் சல்ச்சா போட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருந்துடலாம், இல்லை ஒரு கொள்கை பிடிப்புடன் வாழ வேண்டும் என்றால் கடினமானது. அப்ப அந்த பங்கு தந்தைக்கு மிக மிக தொந்தரவு. அவரு மாறுதலாகி வேறு பங்குக்கு வந்துட்டாரு. ஏதோ ஒரு பேச்சில் அந்த பங்கை பற்றி பேச்சு எடுத்தார்கள். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டார், முகமெல்லாம் இருக்கியது கையெல்லாம் இருக்கியது. பிறகு ரிலாக்ஸ் ஆகி மற்ற இன்னொரு ஃபார்ச்சுனர் அதை பத்தி பேசாதீங்க, அந்த நினைவு என்பது அப்படி ஒருத்தரை நிலைகுலைய செய்யும், இறுகி போக செய்யும். ஏற்கனவே என்னுடைய மறையில் சொல்லியிருக்க ஒரு சிஸ்டர் சைனாவில் கிறிஸ்துவ வேதத்துக்காக கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல பல வருடங்கள் வேதனைப்பட்டவர். வயசான காரணத்தினால அவரை சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு திடீர் என்று இந்த ஐந்து காய பிரான்சிஸ் சாரை போல கையில உள்ளங்கால முத்து முத்தா ரத்த வியர்வை வரும், இயேசுக்கு ரத்த வியர்வை எடுத்தது போல. டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, என்னன்னு தெரியல, இது ஆச்சரியமா இருக்கு, இப்படி நாங்க பார்த்ததே கிடையாது. பிறகு சிஸ்டர்ட்ட கேக்குறாங்க, எப்பொழுது உங்களுக்கு இது போல நடக்கிறது? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்பொழுதெல்லாம் நான் அங்கு பட்ட வேதனையை நினைக்கும் பொழுது ஐ ஷடர், என்னுடைய உடம்பு நடுங்கும். அப்படி நடுங்கும் பொழுது கையில் இந்த வேர்வை. இவைகளெல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்கள். ஆகவே பல வகைகளிலே நாம் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். Let me not be an introvert. எல்லாருக்குமாக. But set me fast in what is good, like the branch on the holy vine, that your heavenly Father tends and the Spirit brings to fruit through its growth. Saint Narcissus Chinroli. நாம் நம் வானகத்தந்தை பராமரித்து ஆவியானவர் வளர்ச்சியால் கனிதரும் தூய திராட்சை செடியின் கிளை போன்ற நல்லவற்றில் என்னை ஒட்டியருளும், நல்லவற்றில் என்னை ஒட்டியருளும். நல்லவற்றில் ஒட்டி இருந்தால் பலன் தருவோம். நீங்க எல்லாம் ரோஜா செடி வளர்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் ஒண்ணு சொல்றேன். ரோஜா செடி போவீங்க, நர்சரியில போவீங்க, அழகா பூத்திருக்கும், ஐயோ இந்த ரோஜா எனக்கு பிடிக்குது அப்படின்னு வாங்கிட்டு வரீங்க. ஒரு ரோஜா செடி 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 100 ரூபா இருக்கும். சரி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்குறீங்க,
ரோஜா செடி நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையானது நீட்ட நீட்டா வளரும், பூவே பூக்காது. ஏன் தெரியுமா? அந்த ஒட்டு தாய் மரம் இருக்குதா, அந்த தாய் மரம் உயிரோட இருந்தால் அது பாதுகாக்கப்பட்டால் அந்த பூ கொடுக்கும். தாய் மரம் பட்டு போயிடும். இந்த இணைக்கப்பட்ட ஒட்டு போட்டாங்க இல்லையா, இவரு நல்லா புழைச்சுக்கிட்டு தள தளன்னு வளருவாரு, பூ பூக்க மாட்டாரு. அப்படித்தான் ஏறக்குறைய ஒரு 10 ரோஜா செடி என்கிட்ட இருந்துச்சு. ஒருத்தர் வந்தார், ஒரு அக்ரிகல்ச்சர் பார்த்தாரு, ஐயே இது பூ பூக்காதுங்க, புத்தா அத்தி புத்த மாதிரி ஏதாவது ஒன்று பூக்கலாம், தலை தான் வரும். பார்த்தேன், எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணேன், டியூன் பண்ணேன், புத்தா பூரு இல்லைனா கடை சொல்லி மேலே பால்கனியில் ஏற்றிட்டேன், மாடி வீட்டு தோட்டம் மாதிரி. அங்கேருந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ பாட்டு வளர்ந்துக்கிட்டு பூக்கிறப்ப பார்த்துக்கோ. இங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பார்த்து ஏங்குறாங்க, ரோஜா பூ வருமா வருமா, அது வராது. வந்தா சரி, ஒருவேளை அந்த தாய் கண்ணில் சற்று உயிர் இருந்தால் பிழைத்துக் கொண்டு பூ கொடுக்கும். அப்படிதான் இயேசுவோடு சேர்ந்து நாமும் இருந்தோம் என்றால் பலன் தருவோம். அவரை விட்டு பிரிந்து விட்டோம் என்றால் பலன் தர முடியாது. இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம். Lord Jesus, increase my hunger for you, that I may grow in righteousness and holiness, and say yes to you and to your will and plan for my life. அன்றுராயேசுவே, உமக்கான தாகத்தை என்னில் அதிகப்படுத்தீரிலும், அதனால் புனிதத்திலும் நன்மைத்தனத்திலும் வளர்வேனாக. உமக்கும் என் வாழ்விற்கான உம் சித்தத்திற்கும் ஆம் என்று சொல்லி அதன்படி நடப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நாளை தினம் காலை 8 மணிக்கு திருப்பலியும், திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு விடியற்காலை திருப்பலியும், அது கனடாவில் ஜூம் வழியாக அவர்களுக்கு ஞாயிறு இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். நன்றி.